தமிழ் பால் பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை. விநியோகஸ்தராக இருக்க செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை. உணவுப் பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும். வணக்கம், என் பேர் அல்லாடி மகாதேவன். இங்கே செங்கல்பட்டு மாவட்டம் லத்தூர் பிளாக்கில் நான் இயற்கை விவசாயம் செய்கிறோங்க 1995. இப்போ இந்த கட்டுரை எதை பார்த்தீங்கன்னா, வாழை மரம் வந்து இன்றைக்கி விவசாயிங்க வந்து வாழை வந்து தார் அறுத்தப்புறம் அந்த மட்டையை வந்து என்ன செய்கிறதுன்னு கஷ்டப்படுறாங்க. நாங்கள் வந்து எங்கள் தோட்டத்துலேருந்து விவசாயம் இல்லாமல் மாடித்தோட்டம், சென்னை மக்களுக்கு வந்து மாடித்தோட்டத்துக்கு வந்து நிறையா சப்போர்ட் செய்கிறோம். ஸோ ரெண்டு மூணு யோசனை இருந்தது. ஒன்று, நம்ம கண்ணுங்க போய் நர்சரியில் வாங்குறாங்க, இந்த கண்ணுங்க வந்து பிளாஸ்டிக் க்ரோ பேக்கில் எடுக்கிறாங்க, இந்த பிளாஸ்டிக் என்ன ஆகுது? வீட்டு மாடித்தோட்டத்தில் வந்து நம்ம நல்ல விஷயம் செய்யும்போது ஒரு கெட்ட விஷயம் வெளில வருது, அந்த கெட்ட விஷயத்தை எப்படி நம்ம தவிர்க்கலாம்? அதனால் வாழை மட்டையிலேயே நாங்கள் வந்து க்ரோ பேக் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். இது வந்து நாங்கள் பல வருஷமாக செய்கிறோம். நம்ம கவர்மெண்ட்டில் கூட இதை எடுத்து இப்போ இந்த வாழ்ந்து காட்டுவோம் திட்டம்னு இருக்குது கவர்மெண்ட்டில். அதில் வந்து மகளிருங்கள்லாம் இதில் வந்து இதுலேயே வந்து கண்ணு செஞ்சு இப்போ மாடித்தோட்டத்துக்கு வந்து எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க. ஸோ இதில் நிறையா பயன் இருக்குது. ஒன்று, பிளாஸ்டிக் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி. ரெண்டாவது வந்து இந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் ஷாக். நம்ம வந்து செடியை எடுத்து நம்ம தொட்டியில் நடும்போது வர அந்த செடிக்கு வர ஷாக்கு அது இருக்காது. ஏன்னா அங்கே கீழே மாத்திரம் கட் பண்ணிவிட்டு தொட்டியில் நட்டு விட்ருவோம். ஸோ இதே தாய் மண்ணோட அந்த செடி வளர ஆரம்பிக்கும். இப்போ ஒரு காய்கறி எல்லாம் போடுறோன்னா எல்லா காய்கறியும் இதுலேயே போடுறோம். கரெக்டாக காய்கறி அந்த காய் வந்து பூக்கும்போது காய்க்கும்போது இந்த மட்டை வந்து மக்க ஆரம்பிச்சிடும். வாழையோட மகிமை என்னென்னா, ஒன்று, மண்ணுக்கு ஏற்ற அந்த உரம் வந்து தானாகவே கொடுக்கும். பொட்டாஷ், ஃபாஸ்பரஸ், இப்போ குழந்தைக்கு சொல்கிறோம் வாழைப்பழம் சாப்பிடுங்க உங்களுக்கு பொட்டாஷ் கிடைக்கும், ஃபாஸ்பரஸ் கிடைக்கும்னு. அதே மாதிரி செடிக்கு தேவையான பொட்டாஷ் ஃபாஸ்பரஸ் நேச்சுரலாகவே இந்த மட்டையிலேருந்து அது உரமாகும் போது செடிக்கு போய் சேர்ந்துடும். இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, வாழைமட்டைன்றதுனால தண்ணி வந்து நிற்க வச்சுக்கும். அதுலேயே தண்ணி அதிகம் தேவைப்படாது. ஸோ வெயில் அடிக்கும்போது இது தண்ணி நிற்க வச்சுக்கும். ஸோ விவசாயத்தில் வந்து தண்ணின்றது ஒரு பெரிய பிரச்சனை. தண்ணியும் நம்ம சேமிக்கணும் இல்லையா? அதனால் இந்த மாதிரி செய்யும்போது இந்த மாதிரி நல்லா சின்ன சின்ன நன்மை இருக்குது, ஆனால் பெரிய பெரிய ரிசல்ட்ஸ் கொடுக்கும். மூணாவது வந்து, எந்த செடி நல்லா வளர்ந்து வருதோ, நாங்கள் விவசாயத்துலேயே இந்த மாதிரி தான் போட்டு ரெடி பண்ணி கொடுக்குறோம். எந்த செடி நல்லா வருதோ, எந்த விதை நல்லா ஆரோக்கியமாக வருதோ அது மாத்திரம் எடுத்துகிட்டு போய் நாங்கள் எங்களோட தோட்டத்துலேயோ இல்லை மாடித்தோட்டத்துலேயோ இதையே தான் கொடுக்குறோம். இது இப்போ எப்படி செய்கிறோம் இன்னும் ஒரு அறிமுகம் பார்க்கலாம். என் நண்பர் இங்கே சந்தியா கூட இருக்காங்க, அவங்க உங்களுக்கு இப்போ வந்து செஞ்சு காமிப்பாங்க. ஸோ வாழை மட்டும் நமக்கு எந்த அளவு கவர் தேவைப்படுது? இப்போ தக்காளி, மிளகா, கத்திரிக்காய்னா சின்னதாக போகிறோம். இப்போ பீர்க்கங்காய், புடலங்காய் இந்த மாதிரினா கொஞ்சம் பெருசாக செஞ்சுப்போம். இப்போ நாங்கள் செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு வெண்டைக்காய், அவரைக்காய் இந்த மாதிரி விதைங்க வந்து போட்டுட்டு க்ரோ பண்ணுறதுக்கு பார்க்குறோம். ஒன்றும் இல்லை, ரெண்டு மட்டை எடுத்துக்கோங்க. மட்டையை வந்து முன்னாடி நாள் தண்ணியில் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு இந்த மாதிரி ஃப்ளாட்டாக அமுத்திட்டு ஒரு மூங்கில், எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த மூங்கில் எடுத்துகிட்டு மட்டையை மடித்து விடுங்க. இதில் மையம் என்னென்னாங்க, நீங்கள் பிளாஸ்டிக் க்ரோ பேக் வாங்குகிற செலவுக்கு நீங்களே அதை செஞ்சீங்கன்னா காஸ்ட் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் வரும் உங்கள்கிட்ட வாழை மரம் இருந்ததுனா. ஏன்னா மெயின் ரா மெட்டீரியல்ன்றது வந்து உங்கள் தோட்டத்துலேயே இருந்ததுன்னா உங்களுக்கு அது ஃப்ரீ. அந்த விவசாயத்துக்கு வந்து இது ஒரு வருமானம், ஒரு எக்ஸ்ட்ரா வருமானம், ஒரு வேல்யூ ஆடுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த வேல்யூ ஆட் அவங்களே செஞ்சுக்கலாம். ஸோ கட்டுறதும் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்லாம் கிடையாது, அதே நாரை வச்சு கட்டிப்போம். நம்ம பாரம்பரியாக நார் நிறைய யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, இன்றைக்கும் பூவுக்கு யூஸ் பண்ணுறோம், மாலை கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த நாரை வச்சு கட்டிப்போம். ஸோ முதல்ல ஒரு மடி மடிச்சுட்டு திரும்பி நாரை வச்சு இன்னொரு கட்டு போட்டுற வேண்டியதுதான். இது வந்து ஒரு வருமானமாக கூட கிராமத்தில் வந்து மகளிருங்க பார்க்கலாம். நாங்கள் நிறையா பேரோட ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நிறைய கிராமத்தில் வந்து இதை எடுத்துகிட்டு போய் நாங்கள் வேலை செஞ்சிட்ருக்கோம், செஞ்சிட்டும் இருக்கோம். நம்ம அரசு சப்போர்ட்டோட பல வருஷமாக நல்ல வரவேற்பு இருக்குது இதுக்கு. உங்களோட வாழைமட்டை கவர் வந்து ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னா வாழைமட்டை கவரில் வந்து ஏற்கனவே ரெடியாக வச்சுருக்கிற மண்ணும் எருவையும் ரொப்பிடுவோம். ரொப்பிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு, அதிகம் தண்ணி தேவையில்லை, மேல் இருந்தானே உங்களுக்கு வந்து விதை வந்து வேர் போகிற அளவுக்கு உங்களுக்கு தண்ணி இறங்கினா போகிறோம். எப்படி அந்த நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த வாழை மட்டையே வந்து உங்களுக்கு தண்ணியை வந்து பிடிச்சி வச்சுக்கும். இதில் வந்து விதையை நட்டுற வேண்டியதுதான். இப்போ என்ன விதமாக நடுற, அவரைக்க நடுறீங்களா, பீர்க்கங்க நடுறீங்க? ஸோ இது வந்து ஓரளவுக்கு வளர்ந்துட்டப்புறம் இதை எடுத்துகிட்டு போய் முதல்ல நான் சொன்ன மாதிரி கட் பண்ணி தொட்டிலேயோ இல்லை பூமியிலையோ இறக்கிடணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, விவசாயத்தில் இதை செய்யும்போது ஒரு பெரிய இடத்துல வந்து விதையை நட்டு அந்த விதை வளரலை,
அதுக்கு தண்ணி பாய்ச்சி இப்போ நாலு நாள் அஞ்சு நாள் ஒரு வாரம் கழிச்சு தண்ணி வேஸ்ட் பண்ணி அந்தளவுக்கு ஆள் போடுறதுக்கு பதில் இப்போ இங்கே நான் வந்து வச்சுருக்கிறது வந்து இது கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு தேவையான காய்கறி செடிங்க. ஸோ ஒரு ஏக்கருக்கு தேவையான காய்கறி செடிங்க வந்து ஒரு சின்ன நர்சரி மாதிரி வெறும் ஒரு அஞ்சு இடத்துல வளர்த்துட்டு அதுக்கப்புறம் எடுத்துன்னு போய் எது ஆரோக்கியமாக இருக்கோ நாங்கள் தோட்டத்தில் நட்டுவோம். மாடி தோட்டத்துக்காக வந்து நாங்கள் நிறைய விஷயம் செய்கிறோங்க. அதில் ஒன்று வந்து நாங்கள் என்ன சொல்கிறோன்னா மூலிகை மாடி தோட்டம். நிறைய பேருக்கு வந்து இப்போ நம்ம பாரம்பரிய மூலிகைலாம் வீட்டில் வச்சுக்கணுன்ற ஆசை இருக்குது, ஆனால் நிறையா அதில் வந்து கஷ்டமும் இருக்குது அவங்களுக்கு. பார்த்திங்கன்னா இடம் இருக்காது, இடம் இருந்தால் வெயில் இருக்காது. இப்போ பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் பில்டிங்கில் வந்து 10வது மாடி 20வது மாடியில் அவங்க வந்து ஒரு மூலிகை மாடி வச்சுக்கணும்னா கஷ்டப்படுறாங்க. அதுக்காக நாங்கள் வந்து என்ன பண்ணுறோன்னா மூங்கில வச்சு மூங்கிலில் வந்து பல மூலிகைகள்லாம் வளர்த்து கொடுக்குறோம். ஒரு 25-30 ரகமான மூலிகைகள், திப்பிலி, சங்குப்பூ, பிரண்டை, வள்ளாரை, பொன்னாங்கனி, தூதுவாலை, இந்த மாதிரி வளர்த்து கொடுக்குறோம். இதோட அருமை என்னென்னா இதை வளர்த்துட்டு நீங்கள் வந்து எங்கே வந்து வெளிச்சம் இருக்கோ அங்கே வச்சா போகிறோம். இப்போ உங்களுக்கு வந்து எது வந்து பூக்கணுமோ காய்க்கணுமோ அதுக்கு தான் டைரெக்டாக உங்களுக்கு வந்து சூரிய ஒளி தேவை. உங்களுக்கு வந்து பூக்களை காய்க்கலை அந்த இலையை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா லைட் இருக்கிற மாதிரி இடத்துல வந்து வீட்டில் வந்து தொங்க விட்டுக்கிட்டோன்னா அருமையாக இருக்கும். ஒன்று, இது பிளாஸ்டிக் கிடையாது, இது மூங்கிலில் செய்யப்பட்டது. இதனால் நிறையா பேருக்கு வந்து கிராமத்தில் வந்து செய்கிறவங்களுக்கு வந்து மூங்கில் வளர்க்குறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் நிறையா பெனிஃபிட் இருக்குது இந்த காட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம். இது ஒன்று. ரெண்டாவது, நான் சொன்ன மாதிரி பிளாஸ்டிக் கிடையாது. மூணாவது வந்து உங்கள் உணவில் யூஸ் பண்ணிக்கலாம் டெய்லி. இப்போ நாங்கள் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டான்னா ஒரு களை எடுத்தவங்க ரசத்துலையோ இல்லை முடக்கத்தான்னா எடுத்தவங்க தோசையிலையோ டெய்லி சேர்த்துக்கிட்டு வரலாம். ஸோ நீங்கள் 25 மூங்கில் நீங்கள் வந்து தொங்க விட்டுருந்தீங்கன்னா 25வது நாள் திரும்பி உங்களோட முதல்ல கட் பண்ண பிறண்டாவது வளர்ந்து வந்துட்டுருக்கும். ஸோ உங்கள் வீட்லேயே நீங்கள் வந்து ஆரோக்கியமான மூலிகை உணவுலேருந்து மூலிகை காற்றுலேருந்து சுவாசிக்கிறதுலேருந்து பயன்படுத்திக்கிறதுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. மண்ணு மாட்டுச்சாணம் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன், அதை பாதி அளவுக்கு போட்டுறேன். அதுல வந்து இந்த வளர்த்து வச்சிருக்க செடிய அடிப்பக்கத்துல கொஞ்சமா கட் பண்ணிடுவேன். கட் பண்ணது எதுக்குன்னாக்கா வேறு அது தானாவே கீழே போயிடும். அதுக்காக தமிழ் பால் பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை. விநியோகஸ்தராக இருக்க செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை. உணவுப் பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும்.